நடிகர் சங்கத்துக்கு மட்டும் இல்லை, இந்த நடிகர் சமூகத்துக்கு மிகவும் பெருதுவையாக இருக்கின்ற திரு ஐசரி கணேஷ் அவருடைய தந்தையார் திரு ஐசரி வேலன் அவருடைய நினைவு நாளைக்கு இது தொடர்ந்து நான் பர்சனலாக வந்து 3 வருஷமாக கலந்துக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் வந்து அவருக்கு நன்றி கூறுறதை வந்து புதுசாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவருடைய உதவிகள் வந்து பெருகிக்கிட்டே இருக்குது. போன தடவை நம்ம என்ன உதவி சொன்னமோ அதை மீறி இந்த வருஷம் செஞ்சுருக்காரு. ஸோ அதனால் வந்து நாங்கள் எப்பொழுதுமே நன்றி கூற வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். அவரால் பல நாடக கலைஞர்களுடைய மகன்கள் கல்வி கண்பிருக்கிறார்கள். அதற்கு ஒரு நன்றி கூறுகின்ற ஒரு நிகழ்வாக இதை நான் எடுத்துக்கொண்டேன். எங்களுடைய சங்கத்திலே 2/3 நாடக கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வயதுக்கேற்ப அவர்களுக்கான உதவி நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். எங்களை கேட்கறத விட நீங்கள் அவங்கள நேரடியாக கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எந்த பாராபட்சமும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யார் யாருக்கு என்னென்ன வயது வாரியாக பிரிச்சுருக்கோம். 60 வயசில் வந்துருக்கு இத்தனை இவ்வளோ பொருள் உதவி அப்படின்னு பிரிச்சுருக்கோம். ஒரு 70% மக்கள் வந்து இன்னும் அதிகமாக பயன்படுறாங்க. தம்பி இது வந்து இது அந்த நிகழ்வு கிடையாது. இது என்ன நிகழ்வோ அது சம்பந்தமா நீங்க கேளுங்க. இல்ல இல்ல சக நடிகரா அது சக நடிகரா வீட்டுல வந்து கேளுங்க. இங்க வந்து என்ன நிகழ்வோ அதை பத்தி தான் பேசுங்க. அவசர சிறப்பு செயற்குழு கூட்டம். ஏன்னா எலெக்ஷன் வரும்போது அதுக்கு முன்னால நாங்க வந்து சில பொறுப்புகளை வந்து எப்படி ஒப்படைக்கணும் அதை பற்றி நாங்கள் பேச போகிறோம். அடுத்த தேர்தல் எப்படி இருக்க போதும் நாங்கள் பேசுகிறோம். கடந்த முறை போட்டிட்டு அதே அணி மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? உள்ள கூட உங்களை வேட்பாளராக தம்பிங்களா? ஈவினிங் மீட்டிங் இருக்கு, அங்கேயும் உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கும். இப்பவே எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் அந்த மீட்டிங்க்கு மரியாதை இருக்காது. நன்றி, ஈவினிங் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.